வணக்கம், வாழ்க நலம். வாழ்த்துக்களுடன் உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன் பேசுகிறேன். ஜோதிடம் கற்றுக்கொள்ளலாம் வாங்க. அடிப்படை ஜோதிட பகுதி 44, கிரகங்களின் உச்ச பலன் பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். உச்சம் என்றால் என்ன அப்படிங்கிறத கடந்த பதிவிலேயே சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? இருந்தாலும் மறுபடியும் சொல்கிறேன், அதிபலம் பெறுகிற நிலை தான் உச்சம். இன்னும் விளக்கமாக சொல்லணும்னா, எந்த ஒரு செயலையும் செய்து முடிக்கணும் என்கிற அழுத்தத்தை உத்வேகத்தை தருவது உச்சம். எந்த ஒரு நற்பலனையும் சிந்தாமல் சிதறாமல் தடையில்லாமல் தரக்கூடியது உச்சம். சரியா? முதலில் கிரகங்கள் உச்சம் பெறும் ராசியை பார்த்து விடலாம். சூரியன் மேஷ ராசியில் உச்சமாவார், சந்திரன் ரிஷப ராசியில் உச்சமாவார். அருகருகே வீடு வைத்திருக்கிற கிரகங்கள் கூட அருகருகே உச்சமாவதில்லை. ஆனால் ஜாதகத்தில் உடலாகவும் உயிராகவும் இருக்கிற சூரியன் சந்திரன் ஆட்சி வீடுகள் பக்கம் பக்கம், உச்ச வீடுகள் பக்கம் பக்கம், நீச்ச வீடுகளும் பக்கம் பக்கம். இதுக்கு ஏதாவது காரணங்கள் நுட்பங்கள் உண்டா? ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. இப்ப நடைமுறையில் உள்ள மேஷமே முதல் வீடு என்கிற கணக்கு போல சிம்மத்தை முதலாவதாக வைத்து பலன் காணும் முறை பழமையில இருந்திருக்கு. உங்களுக்கு ஆச்சரியமான செய்தி ஒன்று சொல்லவா? சும்மா தெரிஞ்சுக்கங்களா, நாம நவக்கிரக தசாக்களை தசாபக்தின்னு சொல்றோம் இல்லையா? இதுக்கு விம்சோத்தரி தசான்னு பேர். மொத்தம் 120 வருஷம். இதுக்கெல்லாம் அடிப்படை நட்சத்திரம். இது இல்லாம லக்கணத்தை மையமாக வைத்து லக்கண தசை, ராசியை மையமாக வைத்து ராசி தசையெல்லாம் இருக்கு. மொத்தமா 30 வகையான பலன் சொல்லும் தசா முறைகள் உண்டு. இப்ப நடப்பில் உள்ள விம்சோத்தரி தசாவை தவிர்த்து யோகினி தசை, காலசக்கர தசை, நாராயண தசைன்னு ஒரு பிரிவு. அப்புறம் குறிப்பிட்ட சில கிரக அமைப்புகள் இருந்தால் மட்டும் பலன் சொல்லக்கூடிய தசாக்கள் கூட இருக்கு. அந்த அளவிற்கு நுட்பமாக கணக்கு போட்டு பலன் சொல்லக்கூடியவர்கள் இல்லாமல் போனதும், அவ்வளவு பொறுமையாக நேரம் ஒதுக்கி பார்ப்பதற்கு மக்கள் தயாராக இல்லாத காரணத்தாலும் பல நாட்கள் பல வாரங்கள் மெனக்கெட்டு கணக்கு போட்டு பலன் சொன்னால் அதற்குரிய குருதட்சணை என்பது பெரும் தொகையாக இருக்கும் என்பதாலும், நடைமுறைக்கு எது எளிதானதோ அது மட்டும் இருக்கு. அதுதான் இப்போது நடப்பில் உள்ள விம்சோத்தரி தசா. சரி, சூரியன் உச்சமாகிற ராசி மேஷம், சந்திரன் உச்சமாகிற ராசி ரிஷபம், செவ்வாய் உச்சமாகிற ராசி மகரம், புதன் உச்சமாகிற ராசி கன்னி, குரு உச்சமாகும் ராசி கடகம், சுக்கிரன் உச்சமாகிற ராசி மீனம், சனி உச்சமாகிற ராசி துலாம். வழக்கம் போல் ராகுகேதுவுக்கு உச்ச வீடு கணக்கு இல்லை. ஒரு கிரகம் ஆட்சியாக இருந்தாலும் உச்சமாக இருந்தாலும் அது தரக்கூடிய காரக பலன்கள் சிறப்பாக இருக்கும். இது முதல் விதி. இன்னொன்று, சொந்த வீடு இல்லாத கிரகங்கள் வேறு ஒரு வீட்டில் இருந்தால் கிரகம் இருக்கக்கூடிய வீட்டின் அதிபதியை பொறுத்து அந்த கிரகம் செயல்படும். புரிகிற மாதிரி சொல்கிறேன். உதாரணமாக, இப்போ மேஷத்தில் சூரியன் இருக்கும் பொழுது மேஷ வீட்டுக்குரிய செவ்வாய் மகரத்தில் இருந்தால் சூரியன் சூப்பர் பவர் கிரகமாக மாறும். அதே போல் துலாமில் இருந்தாலும் வேறு எங்காவது இருந்து சூரியனை பார்த்தாலும் சூரியனின் பலம் பல மடங்கு அதிகமாயிடும். செவ்வாய்க்கு என்னென்ன பார்வை இருக்கு சொன்னது நினைவு இருக்கா? செவ்வாய் தான் இருக்கும் இடத்திலிருந்து 4, 7, 8 இடங்களை பார்ப்பார். அப்படின்னா சூரியன் மேஷத்தில் இருக்கும் பொழுது செவ்வாய் மகரத்தில் இருந்தாலும் கன்னியில் இருந்தாலும் துலாமில் இருந்தாலும் சூரியனை பார்க்கிற அமைப்பு இருக்கும். செவ்வாய் பார்த்தால் சூரியன் தரும் பலன் மாறாமல் இருக்கும். சூரியன் யார் பல தடவை சொல்லியாச்சு? அப்பா கிரகம். அப்படியானால் அப்பா கௌரவமான மனிதராக இருப்பார். வசதி வாய்ப்புகள் என்பது 9ஆம் பாவத்தை 4ஆம் பாவத்தை வைத்து முடிவு செய்யக்கூடியது. அதை பற்றி பின்னால் சொல்கிறேன். இப்போதைக்கு சூரிய பலத்திற்கான பலன், வசதி கூடுதலோ குறைவோ அது வல்ல பிரச்சனை. அப்பாவுக்கென ஒரு கௌரவம் மற்றவர்கள் மத்தியில் இருக்கும். சூரியன் அரச கிரகம், ராஜா கிரகம்,
அக்காலத்தில் ராசா அரசன், இப்போதைக்கு அரசு அரசாங்கம். உச்சம் பெற்றாலே அரசு ஊழியர்னு முடிவு செய்யக்கூடாது. அரசு படைக்கு போக அடிப்படை தகுதிகளில் சூரியன் உச்சமும் உண்டு. சூரியன் அப்பாவை மட்டுமல்ல அப்பா சார்ந்த உறவுகளையும் குறிக்கக்கூடியவர். அப்பா சார்ந்த உறவுகள்னா சித்தப்பா பெரியப்பா போன்றவர்கள். இப்போ கடக ராசியில் செவ்வாய் இருந்தா வெளிநாடு போறாரோ இல்லையோ, வெளிநாட்டு போனோம் அவர் குடும்பத்துக்கு வரும், வரவு செலவு செய்வாங்க. அந்த மாதிரி சூரியன் அரசு கிரகம் என்பதால் ஜாதகரோ அல்லது அவரது குடும்பத்தில் ஒருவர் அரசு ஊழியராக இருப்பார், அரசாங்க சம்பளம் பெறுவார். சரியா? சித்திரை மாதத்தில் பிறந்தவர்களுக்கு சூரியன் உச்சமாவார். மேஷ ராசியில் சூரியனை பார்த்ததுமே உங்க குடும்பத்தில் யாராவது அரசு ஊழியர்கள் இருக்காங்களான்னு குறி கேட்கிற மாதிரி கேட்கலாம். சூரியன் தொழில் கிரகம்னு பேர், சம்பாத்திய கிரகம்னு சொல்லுவாங்க. சூரியன் உச்சமாக இருப்பவர்கள் நிச்சயமாக தங்களுக்கென ஒரு வருமான வாய்ப்பை உறுதி செய்து கொள்ளக்கூடியவர்கள், ரொம்ப கௌரவம் பார்ப்பாங்க. ஏன்னா சூரியனை தலைமை கிரகம்னு சொல்றது உண்டு. எங்கே இருந்தாலும் தங்களுக்கான முக்கியத்துவம் முக்கியம்னு நினைக்கக்கூடியவங்க. சூரியனின் ஆட்சி வீடான சிம்மத்தில் சூரியன் இருந்தாலும், தனது உச்ச வீடான மேஷத்தில் இருந்தாலும், அல்லது சிம்ம ராசி மேஷ ராசியில் பிறந்திருந்தாலும் இந்த கௌரவ குணம் அதிகமாக இருக்கும். கவனிக்கணும், சூரியன் இருக்கிறது வேற, ராசினா சந்திரன் இருக்கிறது. சந்திரன் மேஷ ராசியில் இருந்தால் மேஷ ராசியில் பிறந்திருப்பார், சிம்ம ராசியில் இருந்தால் சிம்ம ராசியில் பிறந்திருக்கிறார். இது பொருள், அப்படித்தான அர்த்தம். சூரியன் சந்திரன் இவங்க ரெண்டு பேரும் அந்த ராசிகளோடு தொடர்பு பெறும்பொழுது இயல்பாகவே அதன் காரக குணங்கள் தூண்டப்படுது. இதை ஒரு பாயிண்டா மனசுல வச்சுக்கோங்க. கௌரவம் பாக்குறாங்களா? அடுத்து மேஷ சூரியன் மன உறுதியை அதிகம் தருவார். நாம சொல்ல வேண்டியது வைராக்கியம், பச்சையா சொன்னா நெஞ்சழுத்தம் ஜாஸ்தி. அவங்க மனசுல ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா எப்பாடுபட்டாவது அதை நிறைவேற்றணுங்கிற எண்ணம் இருக்கும். காத்திருந்து பொறுத்திருந்தாவது அதை சாதிப்பாங்க. உங்களுக்கு ஒரு தகவலா சொல்றேன், முந்திய பதிவில் சொன்னேன்னா தமிழன் மீடியாவில் சொன்னேன்னா தெரியல, மேஷத்தில் சூரியன் உச்சம், செவ்வாய் ஆட்சி, சனி நிச்சம், ராசி பாவராசி. சூரியன் சனி செவ்வா மூன்று பேருமே பாவகிரகங்கள் தான். இந்த மூன்று பேர் ஒரே நேரத்தில் மேஷ ராசிக்கு தொடர்பு கொள்ள கூடாது. காத்திருந்து பொறுத்திருந்து சாதிப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா, சில சமயம் விபரீத சம்பவங்களுக்கும் காரணமாக மாறும். பல வருஷம் காத்திருந்து திட்டம் போட்டு கொலை கூட செய்யறாங்க தானே, அதுக்கெல்லாம் இப்படியான அமைப்பு பொருந்தும். ஆனால் குரு பார்வை சேர்க்கை இருந்தால் மாறிடும். சூரியன் உச்சம் பெற்றவர்கள் சற்றே நிதானம் இல்லாதவர்களாக இருப்பார்கள். ஒரு சிறு சிறு குணம், கோபம் அதிகம் வரும். சில சமயம் யாருன்னு கூட பார்க்காம எடுத்தெறிந்து பேசக்கூடியவங்களா இருப்பாங்க. சரியா? இதுவரை சில அடிப்படை விதிகளை பேசியிருக்கோம், இதை எப்படி பலனாக சொல்றதுங்கிறத உங்க பேச்சு வழக்கில் சொல்லுங்க. சரியா? இனி குருதட்சணை அளித்தவர்கள் விவரத்தை பார்க்கலாம். திருப்பா நல்லசாமி விஜயமங்கலம், ஈரோடு, ₹101. சௌபாக்கியவதி ரஷ்மி, டரண்டோ, கனடா, ₹101. திரு பாரதி சேகர், சேலம், ₹1001. திரு சாய் பாரதி, ₹501. திரு குரு விக்னேஷ் பாலகிருஷ்ணன், ₹501. திரு கதிரவேலு ஜெயசித்தாரா, ₹115. உங்களுக்கு தான் தகவல் சொல்லணும், நீங்கள் அனுப்பிய பணம் என் அக்கௌண்டருக்கு வந்ததா தெரியல, ஏன்னா மெசேஜ் எதுவும் வரல. இருந்தாலும் மெயில் அனுப்பி வச்சதுக்காக அமௌண்ட்டை சொல்லியிருக்கேன். அதோட நீங்கள் தனியாக மெயில் ஒன்று அனுப்பியிருக்கீங்க, அதில் கோடு வேடுன்னு சில குறிப்புகள்லாம் சொல்லியிருக்கீங்க. நீங்கள் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதில்லை. வீடியோவிற்கு கீழே பணம் அனுப்புவதற்கான கூகுள் பே கணக்கு இருக்கு, ஈஸியாக அனுப்பலாம். சரியா? வெளிநாடுகளிலிருந்து அப்படித்தான் அனுப்புகிறாங்க, அந்த முறையிலே அனுப்பலாம். சந்தேகம் இருந்தால் மெயில் பண்ணுங்க என்று சொல்லி மீண்டும் ஒரு இனிய தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன்.